வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் பிரியா. உலகில் உள்ள 50 நாடுகள் உக்ரைனுக்கு பலவிதமான ஆயுதங்களை கொடுப்பது யுத்தத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளது ரஷ்யா. அது மட்டுமல்ல, ரஷ்யா வெளியிட்டுள்ள மற்றும் ஒரு எச்சரிக்கையில், உக்ரைன் யுத்தத்தில் நாம் தோற்கடிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக உலகளவில் அணு ஆயுத யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று எச்சரித்துள்ளது. உக்ரைனுக்கு ராணுவ உதவி செய்யும் 50 நாடுகளின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பே சில நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை அறிவித்துள்ளன என்று பரபரப்பு மீடியாவில் நாம் வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த நாடுகளில் ஒன்றான எஸ்டோனியா 122 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ராணுவ உதவிகளை உக்ரைனுக்கு அறிவித்துள்ளது. எஸ்டோனியாவின் பிரதமர் காஜோ காஜல் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஆர்ட்லரி சிஸ்டங்கள், டேங்க் எதிர்ப்பு ஆயுதங்கள் உட்பட பலவிதமான ராணுவ சாதனங்களின் பட்டியலை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். எஸ்டோனியாவின் பிரதமர் மேலும் தெரிவித்த போது, நாம் இதுவரை 370 மில்லியன் யூரோ மதிப்புள்ள ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்துள்ளோம். இது எமது மொத்த நாட்டு உற்பத்தியின் 1% தொகை. நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தமது சொந்த பாதுகாப்பிற்காக 2% செலவு செய்ய வேண்டும் என்று நேட்டோவின் கொள்கை உள்ளது. எமது சொந்த பாதுகாப்பிற்காக செலவு செய்யும் பணத்தின் 50% பணத்தை நாம் உக்ரைனுக்கு கொடுத்துள்ளோம். நாம் ஒரு சிறிய நாடே, இப்படி செய்யும் போது எம்மை விட பெரிய நாடுகள் குறைந்தபட்சம் இதையாவது பின்பற்ற வேண்டும். ரஷ்ய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை உக்ரைனிலிருந்து வெளியேற்றுவதை நாம் யூரோ பணத்தை கொடுத்து செய்ய பார்க்கிறோம். உக்ரைனில் உள்ளவர்கள் தமது உயிரை கொடுத்து அதை செய்ய பார்க்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. உக்ரைனில் நடக்கும் யுத்தம் உலகுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இந்த யுத்தத்தில் ரஷ்யா தோற்கடிக்கப்படாமல் உக்ரைனின் பகுதிகளை தமது நாட்டுடன் இணைத்துக் கொள்ள முடிந்தால் நாளை இது ஒரு முன்னுதாரணமாக மாறி பல நாடுகளில் நடக்கும். அது ஐரோப்பாவில் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்றில்லை. ஆசியாவில் சீனா தாய்வானை ஆக்கிரமிக்க துணிவுடன் முயற்சிக்கும். அதே சீனா தமது எல்லையில் உள்ள மற்ற நாடுகளின் பகுதிகளையும் கைப்பற்ற முயற்சிக்கும். உக்ரைனுக்கு 50 நாடுகள் உதவி செய்தும் ரஷ்யாவால் ஜெயிக்க முடியும் என்பது நடந்தால், சீனா யுத்தத்தை தொடங்கினால் சீனா எல்லையில் உள்ள எந்த ஒரு நாடும் 50 பலம் வாய்ந்த நாடுகளால் ராணுவ ரீதியாக ஆதரிக்கப்படக்கூடிய நாடுகள். சீனா எல்லையில் உள்ள நாடுகள் சீனாவால் ஆக்கிரமிக்கப்படுவதை நாம் மௌனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன்பின் சீனாவின் கூட்டாளிகளான பாகிஸ்தானுக்கும் வடகொரியாவுக்கும் வெவ்வேறு ஆக்கிரமிப்பு திட்டங்கள் உள்ளன. அவர்களுக்கும் சீன ராணுவ உதவி கிடைக்கும். இது உலகளவில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்படி நடக்காது தடுக்க வேண்டுமானால் ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆக்கிரமித்து வெற்றியடைய முடியும் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ரஷ்ய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்த ஸ்வீடன் 50 CV90 காலாப்படை தாக்குதல் வாகனங்கள் உட்பட பல ஆயுதங்களை கொடுப்பதாக நேற்று அறிவித்துள்ளது. அத்துடன் அவர்கள் அச்சர் ஆர்ட்லரி சிஸ்டம் உட்பட 419 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ராணுவ சாதனங்களை உக்ரைனுக்கு கொடுப்பதாக அறிவித்துள்ளார்கள். மறுபக்கத்தில் பிரிட்டன் தாம் ஏற்கனவே அறிவித்த ராணுவ உதவிகளை விட மேலதிகமாக 600 பிரிம்டோன் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுப்பதாக அறிவித்துள்ளது. ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் சார்ல்ஸ் மைக்கேல் உக்ரைனுக்கு நேரே சென்று உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களின் பட்டியலை பெற்றுக்கொண்டு திரும்பியுள்ளார். உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கும் அந்த நாடுகளில் உள்ள சூழ்நிலையை புரியும் திறனுள்ள மக்களுக்கும் உக்ரைன் யுத்தத்தால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பற்றி புரிய தொடங்கி இருப்பதையே ராணுவ உதவிகளின் இந்த திடீர் அதிகரிப்பு காட்டுகிறது. உக்ரைனின் ரஷ்ய யுத்தத்தை ஆதரித்த நாடுகள், எதிர்த்த நாடுகள் என்றொரு குழுக்கள் உருவாகும் சூழ்நிலை தோன்றியுள்ளது. ரஷ்ய, சீன, வடகொரியா அச்சுறுத்தல் உள்ள நாடுகள் ஒரு குழுவாக கூட்டணி அமைத்து தமக்கிடையே பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வார்கள். உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை செய்வதற்காக 50 நாடுகள் ஒன்று கூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ, மேலை நாடுகள் உக்ரைனை மிகப்பெரிய அளவிலான யுத்தத்திற்கு தயார்படுத்துகின்றன. இதுவரை அங்கு நடந்த யுத்தத்தை விட பல மடங்கு யுத்தம் நடக்கும் அளவில் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்படுகின்றன. இது யுத்தத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடலாம் என்று எச்சரித்தார். மோசமான விளைவுகள் யாருக்கும் ஏற்படும் என்று அவர் குறிப்பிடவில்லை. ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெட்டதேவ் மிகப்பெரிய அளவிலான தரை யுத்தம் ஒன்று உக்ரைனில் நடக்கப் போகிறது என்பதை உறுதி செய்தார். இந்த சம்பிரதாயமான ஆயுதங்களை பயன்படுத்தி நடக்கும் யுத்தத்தில் நாம் தோற்கடிக்கப்பட்டால் அதை அணு ஆயுதமாக யுத்தமாக நாம் மாற்றுவதை தவிர எமக்கு வேறு வழி கிடையாது. அணுவாயுத நாடு ஒன்று சம்பிரதாயமான யுத்தத்தில் தோற்கடிக்கப்படக்கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. ஆனால் அணுவாயுத நாடு ஒன்றை சம்பிரதாயமான யுத்தத்தில் தோற்கடிக்கும் முயற்சியில் மேலை நாடுகள் இறங்கியுள்ளன.
அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது, அதாவது உக்ரைன் யுத்தத்தில் நாம் தோற்றால் சம்பிரதாயமான யுத்தம் அணுவாயுத யுத்தமாக மாற்றமடையும். அதைத்தான் உக்ரைனுக்கு உதவும் நாடுகள் விரும்புகின்றன என்று தெரிவித்தார். சரி, உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா தோற்கலாம் என குறிப்பிட்ட பின் இவர் கூறும் அணு ஆயுத யுத்தத்தை நடத்துவதற்கு ரஷ்யாவிடம் மட்டுமா அணு ஆயுதங்கள் உள்ளன? உலகில் உள்ள அணு ஆயுதங்களில் 90% அணு ஆயுதங்கள் ரஷ்யாவிடமும் அமெரிக்காவிடமும் தான் உள்ளன. இரண்டு நாடுகளிடமும் 5000 மேற்பட்ட அணு ஆயுதங்கள் உள்ளன. இவை தவிர ஐரோப்பாவில் பிரிட்டன் மற்றும் பிரான்சிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன. மத்திய கிழக்கில் இஸ்ரேலிடமும் உள்ளது. அது தவிர அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் ஐரோப்பாவில் உள்ள வெவ்வேறு நாடுகளிலும் வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய அணு ஆயுதங்கள் ஐரோப்பாவில் இன்று வரை ரஷ்யாவில் மட்டுமே உள்ளன. அணு ஆயுதத்தில் ரஷ்ய ஆதரவாளர்களின் நாடுகள் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு கை கொடுப்பார்கள் என்பது அணு ஆயுத யுத்தம் தொடங்கினால்தான் தெரியும். தவிர இன்று வரை போரில் பயன்படுத்தப்பட்ட அணு ஆயுதம் அமெரிக்க அணு ஆயுதம் மட்டுமே. மீது அணு ஆயுதங்கள் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்பதை அவை பயன்படுத்தப்பட்ட பின்னரே புரிந்து கொள்ள முடியும். Thank you.